வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ருளோத பிராந்தோன்ற ரெசிபியை செய்ய போகிறோம். இது நான் செய்யலை, பேஜின்றவர் செய்ய போகிறாரு. பாருங்கள் எப்படி செய்கிறாருன்னு. இதை செய்கிறதுக்கு ஒரு கேரட்டு ஒரு வெள்ளரி பிஞ்சு வேணும், கொஞ்சம் பச்சைப்பருப்பு மிளகாய் வேணும். இங்கே டப்பாவில் விற்கும், அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க, நம்பூர்லேயும் கிடைக்கும். அப்புறம் இந்த இலைங்க வந்து மெலிஸுன்னுவாங்க, மெலிசான்ற இலை. அப்புறம் வந்து சீன மிளகு இலை, அப்புறம் வந்து புதினா இலை. உங்கள்கிட்ட இது எல்லாமே இல்லைனா வெறும் புதினா கொத்தமல்லி கூட வைக்கணும். அப்புறம் சேலடி இலைங்க, அதை கழுவி சுத்தம் பண்ணி தண்ணி இல்லாமல் வைங்க. இது அரிசி பர்மிசிலி, இதை வந்து நீங்கள் கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வைக்கணும். வேக வச்சது அப்படியே ஆற வைக்காதீங்க, அதை ஒட்டிக்கும் ஒன்றோட ஒன்று. அதை ஒரு பச்சை தண்ணியில் காட்டிடுங்க, வடிய விட்டுடுங்க. பார் மீனை கொஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றி திருப்பி திருப்பி போட்டு பொரித்து எடுத்துருங்க. அப்புறம் கேரட்டையும் வெள்ளரி பிஞ்சையும் தோல் சீவிட்டு இந்த ஷேப்பில் நீட் நீட்டாக கட் பண்ணிவிடுங்க. மெலிசா அந்த இலைகளையும் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருங்க. எல்லா பொருளையும் சுற்றி கை கிட்ட வச்சுக்கோங்க. சீனை அரிசி அப்பளம் விற்கிது இல்லை, அதை வித வெதப்பான தண்ணியில் போட்டு எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளாஷ் மேலே வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ அதில் வந்து இவர் செய்கிற மாதிரி பாருங்களேன், முதல் சலாதை வைக்கிறாரு. நம்ம இஷ்டம்தான், ஆனால் அடியில் சலாதை வைக்கிறது தான் எப்பவும் நல்லது. அதுக்கப்புறம் இந்த லெக்யூமெல்லாம் வச்சுட்டு முதல் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வைக்கிறாரு. கொஞ்சம் வெள்ளரி பிஞ்சு, கொஞ்சம் கேரட்டு, அந்த மாதிரி வச்சுன்னு வர்றாரு. இப்போவே பச்சைப்பருப்பு மிளகாயும் வச்சுருந்தான், ஆனால் அவர் மறந்துட்டாரு, அதனால் கடைசியாக வைக்கிறாரு. அப்புறம் இந்த இலையெல்லாம் ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு அந்த மீன் துண்டையும் எடுத்து விற்பார் பாருங்க. அப்புறம் அதை கொஞ்சம் வச்சுருவார். வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி சுற்றுறாருன்றதை காட்டுறேன், ஸ்லோ மோஷனில் காட்டுவேன். பாருங்கள் எப்படி சுற்றுறாருன்னு பார்த்துட்டு அதே மாதிரி டைட்டாக சுற்றணும். பாருங்கள் எப்படி செய்கிறாருன்னு. இதில் எறா கூட வைப்பாங்க, அது தனி ஸ்டைலாக செய்வாங்க. அது மாதிரி பலவிதம் செய்வாங்க. இதை கட் பண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சாப்பிடும் போது. நம்ம வெயில் நாளில் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இந்த மாதிரி ரோல்ஸை வந்து இவர் தைலாந்து போயிருந்தப்போ பார்த்துருக்குறாரு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சான், அதனால் அவர் ஸ்டைலில் அவர் செய்கிறாரு. இப்போ பாருங்கள் எப்படி செஞ்சுருக்கிறாரு, எப்படி மூடுறாரு, அந்த ரோல்ஸை எப்படி மூடணும்னு பாருங்கள். லூஸாக மூடிடக்கூடாது, நல்லா டைட்டாக மூடணும். இதை மூடிட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணிக்குன்னு எதுவுமே போட தேவையில்லை. ஏற்கனவே அந்த அப்பளமே ஈரமாக இருக்கிறத தொட்டு தானாக ஒட்டிக்கும். அதே மாதிரி இதை நீங்கள் பக்கத்து பக்கத்தில் வச்சிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். உங்களுக்கு அது ஒட்டக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் எட்ட எட்ட வைங்க. அப்படி இடம் இல்லைன்னா கலத்கீரையை கட் பண்ணி ஒரு ரோல்ஸ் பக்கத்தில் நீங்கள் வச்சிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காது. அதே மாதிரி எடுத்து செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து அப்படியே வச்சிட்டிங்கன்னா காஞ்சிரும் மேலே, ஏன்னா ஈரம் இருக்கிறத தொட்டு காஞ்சிரும். அதனால் நீங்கள் உடனே சாப்பிட்றதா ஓகே, அப்படி நீங்கள் உடனே சாப்பிட்லன்னா பிளாஸ்டிக் தாளில் சுற்றி அதை வந்து ஃப்ரீசரில் ஒரு டப்பாவில் போட்டு வைங்க, நல்லா டைட்டாக மூடி. அப்படிலாம் ஈர துணியில் சுற்றி வைங்க, அப்படியே இருக்கும், ஒட்டாது. உங்களுக்கு அந்த ஈரப்பதம் இருக்கணும், இல்லைனா நல்லா இருக்காது, காஞ்சி போன மாதிரி இருக்கும். இதை நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும். இதை நல்லா கட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து நீங்கள் நேராக கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் சைடாக கட் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். அதை வச்சு தான் சாப்பிடுவாங்க. இது கூட ஒரு சின்ன சோஸ் ஒன்று பண்ணியிருக்கிறாரு. இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி பண்ணிட்டாரு. கடகடன்னு இப்படி தான் மூடி ரெண்டு சைடும் அழகாக டைட் பண்ணிவிட்டு அப்புறம் கம்ப்ளீட் பண்ணிட வேண்டியது தான். தானாக ஒட்டிக்கும், இவ்வளோ தான். இதுக்கு சோஸை சொல்வோம் இருப்போம் பாருங்கள். ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கிட்டாரு, அதில் ஸ்வீட் சில்லி சோஸு இங்கே விற்கிது பாட்டிலில், அதை வாங்கி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டாரு. அப்புறம் உங்கள் இஷ்டம், உங்களுக்கு என்ன சோஸ் பிடிக்குமோ நீங்கள் ஊற்றிக்கலாம். மல்லாட்டையை பெருசும் சின்னதமாக உடச்சி வச்சுருக்கிறாரு. அது மண்ணாக நுணுக்காதீங்க, இந்த மாதிரி பெருசும் சின்னதமாக இருக்கணும், அப்போ தான் நறுக்கு முறுக்குன்னு இருக்கும் வாயில் சாப்பிடும் போது. இது கூட கொஞ்சம் வெங்காய பகோடா மாதிரி, இது கொஞ்சம் தீச்சா மாதிரி இருக்கும் வெங்காயம், அதை போடுறாரு. அது நல்லா மணம் கொடுக்கும், அதை கொஞ்சம் போட்டுக்கிறாரு. இங்கே டப்பாலே விற்கிது, கொஞ்சம் ஃப்ரீன்னு விற்கிது, அதை ரொம்ப விலை கிடையாது, நீங்கள் அதை வாங்கி போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப பிரந்தம் ரெடி ஆயிடுச்சு. இதை நினச்சி நீங்கள் சாப்பிட வேண்டியது தான். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ இதோடு முடியுது. பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே.